ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுனீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரில்டு பெப்பர் ப்ரான்ஸ். ரொம்ப சூப்பர்பான டிஷ்ஷு, எல்லாருக்கும் விருப்பப்படும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த மெத்தடில் வச்சிங்கன்னா. வாங்க பார்க்கலாம் ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஒரு 300 கிராம் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன், அதை மேரினேஷன் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். எ பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர். லைம் ஜூஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அப்படி வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணி அதில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகும்போது கார்லிக் சேர்த்துக்கணும். கார்லிக் பட்டரில் நல்லா சோட்டே ஆகும்போது நல்ல ஒரு அரோமா வரும். பட்டர் அண்ட் கார்லிக் சூப்பர் காம்போங்க. இப்போ ஓனியன் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். மசாலா குக் ஆன உடனே அதை என்ன பண்ணணும், பேனால் ஒரு சைடில் நீக்கி வச்சுட்டு சென்டர் பிடிச்சு இந்த ப்ரான்ஸை அடிக்கிடலாம். ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரான்ஸை அடுக்கினதுக்கப்புறம் இந்த மசாலா அது ஸ்பூனில் எடுத்து அந்த ப்ரான்ஸ் மேலே கோட்டிங் பண்ணிடுங்க. எல்லா ப்ரான்ஸ் மேலேயும் மசாலா வைக்கணும். இப்போது கையால் பேனை ஒன்று நகர்த்தணும்னா இந்த ப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் நீங்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மசாலா வந்து நமக்கு தெரியும். அதையும் ரெண்டாவது ஸ்பூன் வச்சு எடுத்து மிச்சம் இருக்கிற எல்லா இடத்துலையும் அதை தேய்ச்சி விட்டுருங்க. இப்போது ரொம்ப நிதானமாக இந்த மசாலா சிதறாமல் ஒவ்வொரு ப்ரான்ஸையும் நமக்கு திருப்பிடலாம். நல்ல சூப்பராக பரவமாங்க, நல்லா குக் ஆகிட்டுருக்குது. ஃப்ளேம் வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும் இந்த டைமில். இப்போது அந்த மசாலா சிதறாமல் ப்ரான்ஸை பேனோட சென்டர் போர்ஷனில் கொண்டு வந்துடுங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் வெஜ்ஜீஸ் சேர்த்துக்க போகிறோம். முதல்ல கேரட் வச்சுக்கலாம், பீன்ஸ், க்ரீன் சில்லிஸ், இதுக்கு தேவையான லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெஜ்ஜீஸை ஒன்று சோட்டே பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் கையாலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இதை இன்னொரு சைடில் கொண்டு வந்து வச்சுருங்க.
இப்போ இதுக்கு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கணும். அதனால் சார்கோல் பர்ன் பண்ணி அதை ஸ்மோக் பண்ண போகிறோம். ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ லிட் போட்டுருங்க. ஃபைவ் மினிட்ஸ் தான் இது. இப்போ இந்த டைமில் சிம்மில் தான் இருக்கணும் ஃப்ளேம். இப்போ சார்கோலை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது ப்ரான்ஸை மட்டும் ப்ளேட்டில் மாற்றிடலாம். இப்போது அந்த பேனில் இருக்கிற வெஜ்ஜீஸை அதே அந்த பட்டரில் நல்லா கொஞ்சம் சோட்டே பண்ணிக்கோங்க. ஒரு த்ரீ மினிட்ஸ் அந்த மசாலா அதில் கோட் ஆகி வர மாதிரி, ஓவராக குக் ஆகிடக்கூடாது. ஜஸ்ட் அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் சோட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பட்டரோட ஃப்ளேவர் அவ்வளோ அந்த வெஜ்ஜீஸில் வரணும். ஆயிடுச்சு. இப்போ மாற்றிடலாம். ரெடி ஆயிடுச்சு. கிரில்ட் பெப்பர் ப்ரான்ஸ். இப்போது சப்பாத்தி பண்ணிக்கணும். நான் இதோட காம்போவாக சப்பாத்தி தான் சேர்த்துக்கிறேன். இது வந்து எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் பொருட்களும் சேர்க்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே பண்ணிடலாம். பசங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். எப்போது மசாலா சேர்த்து கிரேவி எல்லாம் பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணுறது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பசங்களுக்காக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு சப்பாத்தியும் எடுத்துட்டோம். சப்பாத்தியை சுட்டு எடுத்துடலாம். இப்போது இதில் ஒரு டிப்பு ரெடி பண்ணலாம். கிரில்ட் ஐட்டம்ஸுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும் இந்த டிப்பு. இது பண்ணுறதுக்கு ஹாஃப் லிட்டர் மில்க் வந்து பாயில் பண்ணிக்கோங்க. பால் கொதிச்சு வரும்போது அதில் ஒரு லெமன் சாறு விட்டோன்னா அது பிரிஞ்சு வந்துடும். அதை வடிகட்டி எடுத்துடணும். இந்த வடிகட்டின பிசுரை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் இதில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் சுகரும் கூட சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ ஒரு க்ரீமா போல் கிடைக்கும்.
in the stage la thirupiyum arachikkanum ipo dip ready aayiduchu creamy cheese இது ரொம்ப சூப்பர்பா இருக்கும் எந்த grilled ஐட்டத்தோடையும் மேட்ச் ஆகும் இது இதோட ஒரு lemon mint அடிச்சுக்கலாம் இப்போ plating பண்றதை பார்க்கலாம் creamy cheese dip வச்சிருக்கேன் mint juice எடுத்திருக்கேன் ரெண்டு சப்பாத்தி கூடவே இப்போ தயாராக்கின grilled pepper prawns wow